Hi friends, welcome. Welcome to Voice of Vinu channel. ஒரு ஹியூமிடிஃபையரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐகான் தட்டி விடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோ கொள்ள போகலாம். எடுத்தானே ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, இந்த மேனுவலுக்கு வந்து நம்ம அப்புறம் வரலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி போட்டிருப்பாங்க. குட்டி ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேபி உள்ள க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பத்திரமா நான் எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா எதுவும் டிஃபெக்ட் இல்லை ஃபால்ட் இருந்ததுன்னா அமேசானில் 30 days ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ ஒர்க் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவர் ப்ராடக்ட் வெளில எடுத்துடலாம். நம்ம ஹியூமிடிஃபையரும் ஒரு ப்ரஷ்ஷும் ஒரு மேனுவல், இது மூணு தான் உள்ளே இருக்குது. இதான் நம்ம வாங்கியிருக்கிற ஹியூமிடிஃபையர். இது வந்து அமேசான் பேசிக்ஸோட ப்ராடக்ட்டு, அமேசான் ப்ராடக்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான் பேசிக்ஸ், அவங்களே நிறைய ப்ராடக்ட்ஸ் விட்ருக்காங்க, அதில் ஒன்று ஹியூமிடிஃபையர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் பட்டன் இருக்குது, இங்கே 24 hours 12 hours ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப்லி இந்த 24 hours இது ரன் ஆகிற மாதிரி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அது மேனுவல் பார்த்தா தான் தெரியும். ஸோ இங்கே பாருங்க லைட் ஆப்ஷன் இருக்குது, இந்த லைட் வந்து ஐ திங்க் கலர்ஸ் மாறுறதுன்னு நினைக்கிறேன், அதை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் யூஎஸ் தான் வாங்கிருக்கதால ப்ளக் பாயிண்ட் பாருங்கள், அந்த யூஎஸோட போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்தியாவுக்கு வேணால் இதுக்கு அடாப்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கான், இது என்னென்னா ஸோ இந்த ஹியூமிடிஃபையர் கூட ஏதாவது ஃப்ராக்னன்ஸ் வரும், நல்ல ஸ்மெல், நல்ல அரோமா வரணும், நல்ல ஸ்மெல் வரணும்னா அதுக்குன்னா தனியாக ஆயில்ஸ் இருக்கும் ஃப்ராக்னன்ஸுக்கு. இந்த ஆயில் இங்கே போட்டு போட்டோம்னா அந்த காற்றோட அந்த ஸ்மெல்லும் வரும். ஸோ இந்த ஹியூமிடிஃபையரில் இது எக்ஸ்ட்ரா ஃபில்டர் எதுவும் போட தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு ப்ளக் பண்ணிவிட்டு சுவிச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போட்ட செகண்ட்ஸ்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி வந்து ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு இங்கே வந்து வேப்பர் வெளில வர, அந்த ஆவி வெளில வரும். ஸோ அது வந்து காற்றுல இருக்க ஈர பதத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ஆஃபீஸ்லேயும் அவங்க அங்கே ஒர்க் கேபின்லேயே வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ரொம்ப ட்ரையாக இருக்குது, இந்த கிளைமேட்டுக்கு வந்து காற்றுல ஈரத்தன்மை இல்லாமல் ரொம்ப ட்ரையாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அதனால தான் வாங்கியிருக்கோம். ஹியூமிடிஃபையர் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ காற்றுல ஈரத்தன்மை இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து மூக்கு அலர், இந்த நோஸ் அலர்ஜி ஆகும், இந்த பாத்வே அலர்ஜி ஆகும், தொண்டை வரைஞ்சி போய் அதோட அலர்ஜி மாதிரி ஃபீல் ஆகும், மைக்ரேனு ஹெட்ஏக் வரும், சம்டைம்ஸ் இந்த சில பேருக்கு மூக்கில் பிளட் கூட வரும். இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி இது. இது காற்றுல இருக்க ஈரத்தன்மை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கேயும் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப அலர்ஜிஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. இதை போட்டு பார்க்கலாம், அப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி ஒர்க் ஆகல தெரிஞ்சிச்சுன்னா 30 days ரிட்டர்ன் பாலிசி இருக்குது அமேசானில். ஸோ எனிவே நான் போய் ரிட்டர்ன் பண்ணிட போகிறேன். ஸோ வாங்க இதை போட்டு எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஜக்கில், இது இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது தனியாக எடுத்து வந்திருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி தூக்கிட்டு இதை வந்து இன்வெர்ட் பண்ணி திருப்பிக்கணும். திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூடி இருக்குது பாட்டமில், இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிரும். இங்கே எங்கேயுமே ஹோல்ஸ் இல்லை, இப்போ இப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். ஸோ தனியாக வச்சுட்டு இதுக்குள்ளே தான் தண்ணியை ஃபில் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், தண்ணி ஃபுல்லாக போட்டு மூடிட்டோம். ஸோ இதை கொண்டு போய் அந்த பேஸில் வச்சிடலாம். ப்ளக் போட்டாச்சு, இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது. ஸோ பவர் சப்ளை உள்ளே போகுது, நம்ம இப்போ இது வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை 12 hours, நான் 12 hours வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. போட்ட உடனே இங்கே பாருங்கள் வெப், இந்த ஆவி வர ஆரம்பிச்சிச்சு வெப்ரைஸ், ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அந்த காற்று, கையில் பட்ட உடனே ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக உள்ள வீட்டுக்குள்ளே கொண்டு போய் இது ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டோம்னா இதுவே ஒரு நைட் லேம்பாக யூஸ் ஆகும், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ஜில்லுன்னு அந்த ஆவி வந்துட்டு இருக்க வெளியில். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய், டேக் கேர்.